இன்றைக்கு செய்ய போகிறது கோகனட் சாக்லேட் கேண்டி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து கோகனட் சாக்லேட் கேண்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஓகே வர், நான் வந்து கச்சாங்கத்தானா இதை வந்து நான் வறுத்துட்டு நல்லா இந்த தோல்லாம் நீக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்து அதை வறுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு டீன் பால் டீனு, இந்த கப்பு அளவு முக்கால் கப்பு சீனி, அரை டேபிள் ஸ்பூன் நெய், ப்ரவுன் பண்ணான் ஒன்று, உப்பு தேவையான அளவு. ஓகே வாஷ், இப்போ நான் ஒரு கரண்டி கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த பால் டின்ல வந்து ஒரு ரெண்டு கரண்டி இதில் போட்டுக்குவோம். ஓகே வாஷ், ரெண்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து கசக்கும், அதனால் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே வாஷ், பத்தலைன்னா ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே வாஷ், இப்போ பாருங்கள், நான் மூணு கரண்டி, இந்த கரண்டி அளவு மூணு கரண்டி நான் வந்து பால் டின் போட்டு நல்லா திக்காக வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு நேரம் அப்படியே விட்ருவோம் கொஞ்ச நேரம். இப்போ வாங்க தேங்காய் வந்து வறுக்கலாம். ஓகே வாஷ், அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காவை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம நான் ஒரு டவுன் பண்ணன்னு போகிறேன். இதில் வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கணும். வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், 7-8 நிமிஷம் நான் சொன்னேன், நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து இந்த டவுன் பண்ணாண்ட நம்ம எடுத்துருவோம். ஓகேவா, இது கூட வந்து நான் சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு சீனி கூட வேணுன்னா போட்டுக்கோங்க, குறைச்சி வேணுமா போட்டுக்கோங்க. நான் முக்கால் கட்டு சீனி எடுத்துருக்கேன், முக்கால் கப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே வாஷ், இப்போ நான் வந்து இரும்பு சட்டியில் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, இரும்பு சட்டியில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம சீனி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். ஓகே வாஷ், இனிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக இவ்வளோ தூரம் உப்பு சேர்த்துக்குவோம் இனிப்புக்கு. ஓகே வாஷ், போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே வாஷ், நல்லா மிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வச்சுருக்க இந்த பால் டின்னு இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே வாஷ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் டின்னை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே வாஷ், இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கால் கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே வாஷ், இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே வாஷ், பால் டின் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீனி நல்லா கரையணும். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் கரைச்சி வச்ச கொக்கோ, நான் வந்து கொக்கோ செய்ய போகிறேன், சாக்லேட்டில் செய்ய போகிறேன். அதனால் இதில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முதல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சாக்லேட்டாக வரும். ஓகே வாஷ், நல்லா மிக்ஸ் பண்ணி, இல்லை உங்களால் பால் டின்ல வந்து கலந்து போடாமல் அப்படியே கூட நீங்கள் போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டு வழி கூட இருக்குது, இப்படியும் செய்யலாம், இல்லை அப்படியே மாவோடு அப்படியே போடலாம் கொக்கோவை. ஓகே வாஷ், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே வாஷ், இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு சீனி கொக்கோலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் அரைச்சி வச்ச இந்த மலைக்கட்டை கச்சானை, அதாவது கச்சாங்க தானாவை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். அணில் குறைச்சி வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுட்டு இதில் நம்ம சேர்த்துக்க வந்துட்டான். ஓகே வாஷ், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே வாஷ், இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கணும், அதுக்காக ரொம்ப கட்டியாகவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து கச்சா போட்டிருக்கனால ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, நல்லா சுருண்டு வர்றப்ப எடுத்துடணும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கிராஸ் ஆயிரும்.
தேவை நல்லா சுண்டு வர வரைக்கும் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா சுண்டு வந்துருச்சு. இதை சேர்த்துக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துடணும். ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும், அப்போ தான் வந்து கேண்டி நல்லா வரும். ஓகேவா, இப்போ ரெடியாச்சு, அடுப்பு வச்சிடலாம். ஓகேவா, நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு மாதிரி பேட்டர்ன் இருந்தால் கூட நீங்கள் பயிச்சுக்கலாம். நான் வந்து உள்ளுக்கு வந்து பட்டர், உங்கள்கிட்ட பட்டர் இல்லை நெய் எது இருந்தாலும் இதில் உள்ளுக்கு நல்லா எல்லாத்தையும் தடவிடணும். தடவிட்ட பிறகு இப்போ நம்ம அந்த கேண்டியை செஞ்சு தான் இது உள்ளே போட போகிறோம். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கிட்டு வரேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் இந்த தட்டில் போட்டு நல்லா சமமாக ஆக்கிட்டேன். அது மேலே வந்து கொஞ்சம் சமமாக இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பட்டர் இல்லை நெய் போட்டு மேலே அப்படியே பூசி விட்டு அப்படியே சமமாக்குங்க. இது வந்து கிட்டக்கிட்ட நல்லா சூடு ஆறணும். கிட்டக்கிட்ட ஒரு 2 hour நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். அப்புறம் ஆறிட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆச்சு, நல்லா கட்டி ஆச்சு. நல்லா வந்து ஆறி நல்லா கட்டி ஆன பிறகு தான் இது வெட்டணும். ஓகேவா, இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வெட்டி வச்சிட்டேன். பாருங்கள் இந்த கட்ட கட்டமாக அழகாக வெட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமியனையும் லைக் அனுப்பிடுங்க. சுவையான கொக்கனட் சாக்லேட் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.